Hi friends, welcome back to Ann's Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து வறுத்தரிச்ச கடலைக்கறி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான். ஸோ எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி தான் செய்ய போகிறோம். இந்த கடலைக்கறி நிறைய விதமாக கேரளாவில் செய்வேன். அதில் ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறோம். எப்படின்னா தேங்காய் வறுத்தரிச்ச கடலைக்கறி. ஸோ வந்து நம்ம இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக கடலை தேவை. கடலைன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு சுண்டல். ஸோ இது தேவை. ஸோ சுண்டல் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து நேற்று நைட்டே ஊற போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஊற போட்டு காலையில் இது நம்ம சமைக்கலாம். இல்லை நான் வந்துட்டு எவ்வளோ கடலை சுண்டல் எடுத்திருக்கேன்னா முக்கால் கப்பு சுண்டல் எடுத்திருக்காங்க. இது நல்லா ஊறிச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு குக்கர் எடுக்கணும். இந்த குக்கருக்குள்ளேக்கு நம்ம இந்த ஊற போட்டு வச்சுருக்கணும் அந்த கடலையை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா கடலையும் குக்கருக்குள்ளே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த வெங்காயத்தை இதுக்குள்ளேக்கு போடுறேன். அப்புறம் தக்காளி, கொஞ்சம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளக்கி தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அப்புறம் தண்ணி ஊற்றணும். இது லெவலாக தண்ணி வேணும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி நம்ம வந்து ஏதோ ஒரு 5 to 6 விசில் அடிக்கலாம். கடலையை பொறுத்து நமக்கு விசில் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு 5 விசில் அடித்ததுக்கப்புறம் திறந்து பாருங்கள் கடலை நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. இல்லை வேகலைன்னா திருப்பி நம்ம விசில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வேக வைக்கணும். அடுத்த நம்ம ஒரு கடாய் எடுத்து வைக்கணும். அதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாயதுக்கப்புறம் தேங்காய் திருகி வச்சிருக்கிறது போடலாம். நான் வந்து ஒரு 1/2 முறி தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சோண்டு சுண்டல் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, அப்புறம் பாதி பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது இந்த தேங்காய் வந்துட்டு ப்ரௌன் கலருக்கு வரண வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்டே ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும். இல்லைன்னா டப்புன்னு கரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம அது பண்ணி எடுக்கலாம். பாருங்க இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இனி நம்ம இதுக்குள்ளேக்கு மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மசாலாஸ் ஆட் பண்ண போகலாம். ஒரு 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாஸோட பச்சை வாசம் போன வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இதோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. நான் வந்து இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் சில்லி பவுடர்னால் உங்களுக்கு காரத்தை பொறுத்து கம்மி பண்ணணும். 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். காரத்தை பொறுத்து உங்களுக்கு நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இனி என்ன பண்ணோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம இனி மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடிச்சு எடுக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணலாம்.
மிளகு போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம வறுத்து வச்சிருந்த நல்லா சூடாக ஆறியதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு எடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டேன். இனி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சுண்டல் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா வர நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ஒரு 6 to 7 விசில் அடித்தோம். அப்போ தான் நல்லா வெந்துருச்சு. உங்களோட விசில் வந்து நீங்கள் 5 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்மளோட இந்த வேக வச்ச அந்த சுண்டல் வந்து குக்கர் அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஓரளவுக்கு சூடாகணும். சூடாகிறதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அடித்து வச்சிருக்கிற அந்த இது கிரேவி இந்த இதை நம்ம இதுக்குள்ளேக்கி போட்டுக்கலாம். அப்புறம் அதை கொஞ்சோண்டு லைட்டாக கழுகி ஊற்றலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைம் உங்களுக்கு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னுலாம். இதை வந்து ஒரு கொதி வர நல்லா கொதிக்கின வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட கடலைக்கறி வந்து நல்லா சுண்டிச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தாளிச்சு ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு குட்டி குண்டான வச்சுட்டோம். சூடாகிதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளேக்கி நான் தேங்காய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்து போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கிராண்டட் ட்ரீ இல்லை, உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த அதே வறுத்த அந்த தேங்காய் வறுத்த அந்த எண்ணெயில் திருப்பி கொஞ்சோண்டு கடுகு போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு வந்து வேகாயதுக்கப்புறம் நம்ம கறிவேப்பில வர மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்து குறுக்குறுன்னு அடிக்கணுங்க. எல்லாத்தையும் போடலாம். இப்போ தாளிச்சு எடுத்து இதுக்குள்ளேக்கி போட்டுக்கலாம். நம்மளோட கேரளா ஸ்பெஷல் கடற்கறி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டேஸ்டியான வறுத்தரிச்ச கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.